இன்னைக்கு நம்ம சேனல்ல காட்டு எலுமிச்சை மரத்தை பத்தி பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். இப்ப நீங்க பாக்குறது காட்டு எலுமிச்சை மரம். பொதுவாகவே இந்த மரத்தை பத்தி யாருமே யூடியூப்ல வீடியோஸ் வந்து போடல. ஸோ நம்ம வியூவர்ஸ்க்காக நான் வந்து இந்த வீடியோ வந்து போடுறேன்னு. ஏற்கனவே இந்த காட்டு எலுமிச்சை மரத்தை நான் நம்ம வீடியோவில் வந்து காட்டியிருக்கேன். ஒரு சொனப்பாறை தேடி மேலே ஏறும்பொழுது இந்த மரத்தை பற்றி நான் போட்டிருக்கேன். ஆனால் அப்போ வந்து அந்த மரம் வந்து காய் காய்க்கல. இந்த மரம் வந்து பொதுவாகவே ஜூலை ஆகஸ்ட் மாதத்தில் தான் வந்து காய் காய்க்கும். இந்த காட்டு எலுமிச்சை மரத்துக்கும் நாம் வீட்டில் வர எலுமிச்சை மரத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். பொதுவாகவே இந்த காட்டு எலுமிச்சை மரோடைய இலை வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் வளர்க்குற எலுமிச்சை மரோடைய இலை வந்து பெருசாக இருக்கும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது காட்டு எலுமிச்சைக்காய். இது நம்ம வீட்டில் வளர்க்குற எலுமிச்சைக்காய் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது வந்து சைஸுன்னு வந்து நம்ம பார்க்கும்போது அதிகபட்சமாக ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸாக வந்து வளருது. ஆனால் நம்ம வீட்டில் வளர்க்குற எலுமிச்சை மரம் வந்து சைஸ் பெரிய சைஸ் வந்து வரும். இது அதிகபட்சமாகவே வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸாக வந்து வரும். பொதுவாகவே இந்த காட்டு எலுமிச்சை மரம் மலை சைட்லேயும் இந்த மாதிரி சமவெளி சைட்லேயும் தான் நம்ம வந்து பார்க்கலாம். இதுக்கு தண்ணிலாம் நிறைய தேவைப்படாது. மழை வந்து வருஷத்தில் ஒரு முறை பெய்யற மழையே போதும் இதுக்கு. நீங்கள் மேலோட்டமாக பார்க்கும்போது இந்த மரத்தில் காட்டு எலுமிச்சை இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் இந்த இலையெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு பார்க்கும்போது உள்ளே வந்து நிறைய காய் இருக்குது. இந்த காட்டு எலுமிச்சை பழத்தில் நீங்கள் எடுத்து நசுக்கும்போது உள்ளுக்குள்ளேருந்து சாறு வந்து வரும். ஆனால் இந்த காட்டு எலுமிச்சை பழத்தில் மூணே மூணு விதை தான் இருக்கும். அதுவும் வந்து பெரிய பெரிய விதையாக இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் வளர்க்குற எலுமிச்சை மரத்தில் இது மாதிரி இருக்காது. ஒரு வளர்ந்த காட்டு எலுமிச்சை பழத்தில் முக்கால்வாசி விதைகள் தான் வந்து இருக்கும். இதில் வந்து சதைப்பற்று வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சாறு வந்து நம்ம கையில் வந்து படும்போது ஒரு மாதிரி பிசுபிசுப்பு தன்மை வந்து இருக்கும். நீங்களே பாருங்க, இந்த காட்டு எலுமிச்சை பழத்துக்கூடிய விதை எவ்வளோ பெருசாக இருக்குன்னு நீங்களே பாருங்க. கடைசியாக இந்த காட்டு எலுமிச்சை மரத்தோடைய பயன்கள் ஒன்று ரெண்டு பார்த்துடலாம். யாராச்சும் உடம்பை குறைக்கணும்னு நினச்சா இந்த காட்டு எலுமிச்சை பழ ஜூஸ் சாப்பிடும்பொழுது நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை கரைச்சி இது வந்து நம்ம உடம்பை குறைக்க உதவுது. அது மட்டும் இல்லாமல் செரிமான பிரச்சனை, வாயு பிரச்சனை இருந்தால் அதையும் இது சரி பண்ணுது. நம்ம முகத்தில் பருக்கள் இருந்தால் அந்த பருக்களை இதை நீக்க இது நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.